بسم الله الرحمن الرحيم. இப்போ தானிசே மாணவி அர்த்தத்தால் பின்பாலாக்கப்பட்டது. மூன்று எழுத்து உடையதாக இருந்து நடு எழுத்து சுக்குன் பெற்று அரபியா இருந்தா ரெண்டு முறையில் வாசிக்கலாம். உதாரணமாக ஹிந்துன், ஜாத் ஹிந்துன், முன்சரிஃபான்னு சொல்லலாம். ஜாத் ஹிந்து கைர முன்சரிஃபான்னு சொல்லலாம். முன்சரிஃபில் தன்வீன் வரும், கைர முன்சரிஃபில் தன்வீன் வராது. இப்போ ஜாத் ஹிந்துன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஜாத் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி படித்தோம். இப்போ மூன்று எழுத்து உடையதா அல்ல, மூன்று எழுத்து இல்லாமல் நாலு எழுத்து இருந்தாலோ, ஆக மூணு எழுத்தா இல்லை, நாலு எழுத்தா இருக்குது. நடு எழுத்து சுக்குன்னு போட்டிருக்குன்னா சுக்கு ஹரக்கத்து இருக்குது, நடு எழுத்து ஹரக்கத்து இருக்குது, அந்நிய பாஷையாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த இஸ்மில் ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, முன்சரிஃபான்னு சொல்லலாம், கைர முன்சரிஃபான்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி ஹிந்து மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, கைர முன்சரிஃபை மட்டும் வாசிக்கிறது தான் வாஜிபு. எப்போ மூன்று எழுத்து உடையதாக இல்லை அப்படின்னா, நடு எழுத்து சுக்குன் பெற்றதா இல்லை அப்படின்னா ஹரக்கத் பெற்றிருக்கு, அந்நிய பாஷையாக இருக்குது. இப்படி இருந்தால் அதை கைர முன்சரிஃபாக்குறது வாஜிபு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக ஜெயினப் இருக்குது. இப்போ ஜெயினப் அப்படிங்கிறது இது அர்த்தத்தால் பெண்பால், இப்போ இது மூன்று எழுத்தை விட அதிகமாக இருக்குது. இதை முன்சரிஃபாக கைர முன்சரிஃபாக வாசிக்க முடியாது, கைர முன்சரிஃபாக மட்டும்தான் சொல்லணும். ஜாத் ஜெயினபு சக்கர மூன்று எழுத்துடையதாக இருக்குது. ஆனால் சக்கர ச கர நடு எழுத்து சுக்குன் இருக்கணும்னு சொன்னாங்க. இங்கே ச காஃபுக்கு வந்து ஃபத்தஹ் இருக்குது, ஹரக்கத்துக்கு நடு எழுத்து ஹரக்கத் பெற்றிருக்கு. அதனால் சக்கர அப்படிங்கிறது வந்து கைர முன்சரிஃபா வாசிக்கிறது வாஜிபு. 74வது சூராவில் 42வது வசனத்தில் மா சலக்கக்கும் ஃபி சக்கர, ஃபி சக்கரன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இது வந்து ஜரு செய்யணும், செய்யலை. ஏன்னா இது கைர முன்சரிஃபா வாசிக்கிறது வாஜிபு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து பதஹத்தை கொண்டு ஜரு. அடுத்து மாஹ் ஜவுர், மாஹு ஜவுர் இருக்க மூன்று எழுத்து உடையதாக இருக்குது, நடு எழுத்து சுக்குன் பட்டுருக்கு, ஆனால் அரபியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுமே அஜமி, அந்நிய பாஷை. இது அந்நிய பாஷையாக இருக்கிறதுனால இதை கைர முன்சரிஃபாக வாசிக்கிறது தான் வாஜிபு. இது ஒரு செய்தி. அடுத்து தானீஸ் அப்படிங்கிறது வந்து நாலு வகை, தேயை கொண்டு பெண்பாலாக்கிறது, அர்த்தத்தால் பெண்பாலாக்கிறது, அலிஃபை மக்சூராவை கொண்டு சுருக்கப்பட்ட அலிஃபை கொண்டு பெண்பாலாக்கிறது, நீட்டப்பட்ட அலிஃபை கொண்டு பெண்பாலாக்கிறது. சுருக்கப்பட்ட அலிஃபை கொண்டு பெண்பாலாக்கிறது அப்படின்னா ஹபுலா. இந்த சுருக்கப்பட்ட அலிஃபு அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட, இப்படி விளங்குறத விட, சுருக்கப்பட்ட அலிஃபுனா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அலிஃபுக்கு பின்னாடி ஹம்சா இருக்காது. அலிஃபுக்கு பின்னாடி ஹம்சா இல்லை அப்படின்னா அது அலிஃபே மக்சூர். வல் மம்தூதத்தை நீட்டப்பட்ட அலிஃபை கொண்டு பெண்பாலாக்குதல், க ஹம்ரா அப்படின்ட்டுருக்கு. நீட்டப்பட்ட அலிஃபுன்னா இது எப்படி வழங்கணும் அப்படின்னா, அலிஃபுக்கு பின்னாடி ஹம்சா இருந்தால் அது வந்து அலிஃபே மம்தூது. இப்போ இந்த மாதிரி அலிஃபை கொண்டு மக்சூரான அலிஃபை கொண்டு மம்தூதான அலிஃபை கொண்டு பெண்பாலாக்குறதுங்கிறது மும்தானியும் சர்வகுமால் பத்தா, உறுதியாக இதை கைர முன்சரிஃபு தான். ஹபுலா அப்படிங்கிற ரெண்டு காரணம் என்ன இருக்குது, ரெண்டு காரணம் கிடையாது, ஒரு காரணம் தான். ஹம்ரா அப்படின்னு ஒரு காரணம் தான், ஏன்னா இந்த அலிஃபே மக்சூரை கொண்டு பெண்பாலாக்குவதும் அலிஃபே மம்தூதை கொண்டு பெண்பாலாக்குறதும் இந்த அலிஃபுங்கிற ஒரு காரணமே இரண்டு காரணங்களுடைய ஸ்தானத்தில் இருக்குது. ஏன்னா ஒன்று பெண்பாலாக இருக்குது, அது பெண்பாலை பற்றி பிடிச்சிருக்கு.
அப்படிங்கிறதுனால இந்த ஒரு காரணமே ரெண்டு காரணங்களுடைய ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இதுதான் இதில் உள்ள தகவல். ஒரு இல்லம் இயக்குன்னு சுலாசியன் தனிச மாணவி அர்த்தத்தால் பின்பாலாக்கப்பட்ட அந்த இஸ்மும் மூன்று எழுத்து உடையதாக இல்லை என்றால் சாக்கின லவ்சத்தி நடு எழுத்து சுக்குன் பெற்றதாக இல்லை என்றால் கைர ஆஜமியின் அரபியாக இல்லை என்றால் அந்நிய பாஷையாக இருந்தால் யஜிபு வாஜிபாகும் மனு சர்ஃபி கைரமுன் சரிஃபாக ஆக்குவது வாஜிபாகும். க ஜெய்னப ஜெய்னப என்பதை போல சக்கர என்பதை போல சக்கர அப்படிங்கிற நரகத்துக்கு பேர். ஓ மாஹ் ஓ ஜவுர் என்பதை போல மாஹ் ஜவுர் என்பது அது வந்து ஊருக்கு பேர். மாஹ் ஜவுர் என்பதை போல மாஹ ஜவுர என்பதை போல ஒத்தானீசு பில் அலிஃபில் மக்சூரத்தி மக்சூரான அலிஃபை கொண்டு பெண்பால் ஆக்குதல் என்பது ஹபுலா ஹபுலா என்பதை போல ஹபுலா அப்படின்னா கர்ப்பிணின்னு அர்த்தம். வல் மம்தூதத்தி மம்தூதான் அலிஃபியை கொண்டு பெண்பாலாக்குதல் என்பது க ஹம்ரா என்பதை போல ஹம்ரா அப்படின்னா செக்கச்ச வந்தவள் ஹம்ரா என்பதை போல மம்தூதான் அலிஃபியை கொண்டு மக்சூரான அலிஃபியை கொண்டு பெண்பாலாக்குவது உம்தனியுன் சர்ஃபுகுமா இவ்விரண்டையும் கைருமுன் சரிஃபாக்கப்படும் அல்பத்தத்த உறுதியாக கைருமுன் சரிஃபாக்கப்படும் ஏனென்றால் இல்லை அன்ன தனிச பில் அலிஃபி மாதிரி அலிஃபை கொண்டு மம்தூதான் அலிஃபோ மக்சூரான் அலிஃபோ அலிஃபை கொண்டு பெண்பாலாக்குது என்பது காய்முன் மக்காம சபபைனி இரண்டு காரணங்களுடைய அந்தஸ்தில் இருக்கின்றது. ஒன்று அத்தானியசு அது பெண்பாலாக இருக்குது. ஓ லுசுமுகு அந்த பெண்பாலை பற்றி பிடிச்சிருக்கு. இதனால் அது இரண்டு காரணங்களுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. இந்த அலிஃபுங்கிற ஒரு காரணமே ரெண்டு காரணங்களுடைய அந்தஸ்தில் இருக்குது. எனவே அது அகைரும் சரிபார்க்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய இல்மில் நினைவாற்றலில் அறிவாற்றலில் நீண்ட ஆயில்ல உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மன மகிழ்ச்சியில் எல்லா விதமான நன்மையில் எல்லாம் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.